யோசனை போதுமா போஜனத்திற்கு? மேற்கண்ட கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? நல்ல யோசனை மாத்திரம் நமக்கு போதாது. நம் வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு முன்பாக நமக்கு இருக்கும் யோசனைகளை மிகச் சரியாக நாம் பிராக்டிஸ் பண்ணுகிற போது நிச்சயம் வெற்றி பெற முடியும். சரியான யோசனை என்பது போதுமானதே என்பது எமது பதில். சமீபத்தில் அப்படி தன்னில் சிறந்த யோசனை வைத்துக் கொண்டு தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதனை பற்றி வாசித்தேன். அவருடைய பெயர் சி கே ரங்கநாதன். சில ஆண்டுகளுக்கு முன்பு கடலூரில் 250 ரூபாய் மாத வாடகையில் ஒரு அறை எடுத்து தங்கியிருந்த இந்த மனிதர் ஒரு சிறந்த தொழில் செய்வதற்கு தேவையான நிறைய யோசனைகளை தன்னகத்தி வைத்திருந்தார். ஆனால் அவர் கையில் இருந்த மொத்த ரூபாய் 15,000 ரூபாய் தான். முதன் முதல் வியாபாரத்தில் அதிக ஈடுபாடுள்ள ஒரு செல்வந்தரை அணுகி கூடுதலான முதலீடு செய்ய தன் யோசனையை சொல்லி உற்சாகப்படுத்தினார். இவரது யோசனையின் மேல் நம்பிக்கை வைத்த அந்த தனவந்தர் ஒரு கணிசமான தொகையை இவர் சொன்ன தொழிலில் முதலீடு செய்தார். 4 மாதத்தில் அவர் கொடுத்த முதலீடு, அதாவது அசல், அவர் கைக்கு வந்து சேர்ந்தது. அதன் பின்பு அவருக்கு கணிசமான தொகை லாபமாக கிடைக்க துவங்கியது. சாம்பு தயாரிக்கின்ற தொழிலில் புதிய புரட்சியை இந்த இளம் தொழிலதிபர் சி கே ரங்கநாதன் செய்து முடித்தார். சாம்பு மாத்திரமல்ல, பல பொருட்களையும் சேர்த்து தயாரித்து வியாபார உலகில் புதிய அவதாரம் எடுத்தார் இவர். இவரை நம்பி அநேக முதலீட்டாளர்கள் பயமில்லாமல் முதலீடு செய்தார்கள். சிறந்த யோசனையுடன் கடின உழைப்பு போன்றவற்றையும் சேர்த்தே வெளிப்படுத்தி தன் கற்பனை உலகில் தான் கண்டபடி விண்ணை தொட்டார். இவரது நிறுவனத்தின் பெயர்தான் கெவின் கேர். பல பன்னாட்டு நிறுவனங்கள் இவரது முயற்சிகளுக்கு எதிராக மறைமுக யுத்தங்களை செய்து கொண்டிருந்த போது இவர் மறைந்திராமல் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டே இருந்தார், வெற்றியும் பெற்றார். இந்த தொழிலை செய்வதற்கு நாம் மனக்காரராக பிறந்திருக்க வேண்டும் என சிந்திப்பவர்கள் கொஞ்சம் சிந்தனை மாற்றி வெற்றி பெற என்ன வழி என திரு ரங்கராஜன் அவர்களைப் போல சிந்தனை தட்டிவிட்டால் வெற்றிக்கான வழி பிறக்கும். நண்பர்களே, போஜனத்திற்கு யோசனை போதுமா என்ற கேள்விக்கு எமது பதில் போதும் என்பதை ஆழமாக யோசித்து உங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது வெற்றி பெறுவதற்கான பாதைகளில் இறைவன் உங்களை நடத்த துவங்கிவிடுவார். பரிசுத்த வேதாகமத்தில் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்ற வாசகம் நாம் சிந்தனைக்குரியது. நன்றாக பிரார்த்தனை செய்து யோசிப்போம். ஜெயிப்பதற்கான திறவுகோலை ஆண்டவர் இயேசு உங்கள் கரங்களில் கொடுப்பார். காட் பிளஸ் யூ.